இயேசுக்கே புகழ். மரிய வாழ்க. நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, சந்தோஷம். பிரதர், எங்கேருந்து வரீங்க? உங்களோட பங்கு, பெயர், கொஞ்சம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சென்னையில் அன்னை வேளாங்கண்ணி பங்கு வளசரவாக்கம். ஓ, வலசரவாக்கம். அன்னை வேளாங்கண்ணி. நாங்கள் சென்னை மாதவரத்தில் இருந்திருக்கிறேன். சரி சரி. அங்கே செபஸ்டியார் ஆலயம் இருக்குது இல்லைங்களா, அங்கே பக்கத்துல எல்லாம் இருந்திருக்கேன். சரி 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 பிரதர், நம்ம இப்போ தவக்காலத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். ஜஸ்ட் இன்னும் ஒரு ஒரு நாளில் நம்ம தவக்காலத்தில் என்டர் ஆக போகிறோம். இந்த தவக்காலம் வந்து உங்களோட ஆன்மீக வாழ்வுக்காக நீங்கள் முழு மனசோட இந்த தவக்காலத்தில் இதெல்லாம் நான் செய்யலாம், இப்படியெல்லாம் இருந்து நான் ஒருத்தர் செஞ்சு நான் வந்து இயேசுவோட ட்ராவல் பண்ண போறேன் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எங்களோட சொல்லுங்களேன். காலத்துல பாவங்கள் எதுவும் செய்யாம டெய்லி ஜெபமாலை சொல்லணும் குடும்பத்தோட. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், ஹெல்பிங் மைண்ட் இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் கடவுளை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கடவுளை பத்தி எடுத்து சொல்லணும். இன்னும் அதிகமா மாதாவை பத்தி தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு மாதாவை பத்தி சொல்லணும். மாதாவுக்கு அற்புதத்தை, இயேசு கிறிஸ்து மாதா மூலமா செய்த எல்லா நன்மையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஆண்டவரை குறித்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதாவது நான் வந்து கன்வெர்ட் எடுத்துட்டேன், நான் வந்து முழுமையா மாதாவின் தெரிஞ்சிட்டு மாதா மூலமா இயேசுடைய எல்லா நல்ல காரியங்களையும் தெரிஞ்சிட்டு நான் கன்வெர்ட் ஆகி ஒருபடி ஞானஸ்தானம் எடுத்து இந்த கத்தோலிக்க திருத்த போயில அங்கமா சேர்ந்திருக்கு. சந்தோஷம், ரொம்ப அதனால சந்தோஷம். எனக்கு நன்மை இருந்திருக்கு. அந்த நன்மையை இன்னும் 4 பேருக்கு சொல்லி சாட்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தவறு சந்தோஷம். கடவுள் உங்களுக்கு அதுக்காக உதவி செய்யட்டும். ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இப்போ வந்து அதாவது ரோமன் கேத்தலிக்ல நீங்க வந்து என்டர் ஆனேன்னு சொல்றீங்க. ஸோ எத்தனை 3 வருஷம் வருஷம்? 3 வருஷம் ஆச்சு. ஓகே, அப்போ ரெண்டு ஒரு இப்போ 2 வருஷமா நீங்க வந்து. நான் இருந்தேன், ஓகே. ஆனா அந்த ரோமன் கத்தோலிக்கல சேரல. சரி சரி, ஃபைன். அதுக்கு அப்படி முன்னாடியே நான் மாதா மேல ரொம்ப பிரியமா இருந்தேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். ஆனா முறைப்படி ஞானஸ்தானம் எடுத்தது 3 வருஷம் ஆச்சு. சரி சரி பிரதர், இந்த 2 வருஷத்துல தவக்காலம் நீங்க வந்து தவக்காலத்துல இருந்தீங்க தானே? திருச்சபையில இந்த 2 வருஷத்துல இருந்தப்போ தவக்காலத்துல. ஓகே. அப்போ இப்ப இந்த 2 வருஷத்துல இருந்த தவக்காலம் பற்றி சிறப்பா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதாவது தவக்காலத்துல நீங்க வந்து. கண்டிப்பா கண்டிப்பா. தவக்காலத்துல என்னோட லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்தேன். அந்த தவக்காலத்துல வந்து ஜெபமாலை நம்ம யூத் பசங்களுக்கு நம்ம சர்ச்சில் நடந்தது. அது 100 நாள் யூத் பசங்களுக்கு நடந்து என் பையன் எனக்காக நான் உடம்பு சரியில்லாம இருக்கும் 100 நாள் அவன் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது நம்ம பிஷப் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு உடம்பு சரியாச்சு, நல்லாச்சு. நான் 1 வருஷம் வீட்டுல இருந்து வேலைக்கு போகாம அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. அது ஏசுக்கே. எனக்கு புரியாது. நான் அது ஊர்ல எங்க ஊர்லயே போய், கேரளா எனக்கு நேட்டிவ், ஓகே ஓகே, அங்கேயே போய் சர்ச் பத்தி நான் சாட்சி சொன்னேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த தவக்காலத்து அந்த அந்த நேரத்துல என் பையன் வந்து இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்து ஜீசஸா இது பண்ணலாம் சர்ச்சில். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அதனால எனக்காக ஃபாஸ்டிங் இருந்து பண்ணா ஜெபமாலையும் சொன்னா 100 நாள் நல்ல மழையிலயும் விடாம ஒரு நாள் கூட விடாம போய் பண்ணா. தம்பிக்கு என்ன வயசு? அவனுக்கு 19 வயசு. அவன் தான் இப்போ எங்க பங்குல யூத் லீடு. ஓகே ஓகே, சொல்லுங்க பிரதர். ஆமா, இப்ப கல்யாணத்துல நம்ம ஏதாவது பண்ணணும். ஃபாதர் எங்க பங்குலயே அதான் சொன்னாங்க. எனக்கு எனக்கு இன்னும் அதிகமா உங்களை மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்காங்க இந்த பக்கத்துல, இல்சாமா. அவங்க வந்து சீரோ மலபார் மலையாளி. ஆனா அவங்க வந்து இங்கேயும் வருவாங்க, நம்ம பங்குக்கும் வருவாங்க. அவங்க தான் எங்களை அந்த பங்குல சேர்த்து விட்டது. அவங்க தான் எங்களுக்கு ஞான தாய் ஞான தப்பு. ரொம்ப சந்தோஷம். ஓகே நான் இது முடிச்சதான் அவங்க பிறகு அவங்க கிட்ட சரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலைல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே, சந்தோஷமா இருக்குது. அவங்க ரொம்ப கடவுள் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. குழந்தை கிட்டது முழு நேரமும் ஜப்பம் ப்ரேயர் இதுதான் அவங்க அவங்க வேலையே தான். தவக்காலத்துல உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்னன்னா? லைக் நிறைய இருக்குது இல்ல, விரதம் இருக்கிறது, தினம் கோயிலுக்கு போறது, சிலுவை பாதை, பாத யாத்திரை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த பக்தி முயற்சி நீங்க ரொம்ப விரும்பி
கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க முழு மனதோட. ஜெபம் மாலை ப்ரேயர் தான், ஓகே, ப்ரேயரு ஜெபம் மாலை ஹெல்பிங் மைண்டா அதிகமா இருக்கு எனக்கு. அதிகமா இருக்கு. காட் பிளஸ் யூ ப்ரோ. ஓகே, சந்தோஷம். அதனால எங்க தெருவுலேயே நிறைய ஹெல்பிங் மைண்ட் புக் பண்ணது, எங்க தெருவுல எல்லாருக்கும் தெரியும். சரி பிரதர். ஓகே, இப்போ சிலுவை, சிலுவை அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. சிலுவை பாதை அப்படின்னாலே அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு பயணம். அந்த பயணம் முடிந்த பிறகுதான் நமக்கு வந்து ஒரு உயிர்ப்பு வருது. இந்த நம்மளோட இந்த மனித வாழ்க்கையில நிறைய நமக்கு சிலுவைகள் இருக்குது அப்படிதான் இல்லைங்களா. அது ஃபேமிலியில ஆமா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய வந்து நமக்கு சுமைகள், சிலுவைகள், சேலஞ்ச் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு சிலுவை, அதாவது சிலுவையா இருந்த ஒரு விஷயம், பட் அதை நான் பிரேயர்ல வச்சு கடவுள் என் கூட இருந்ததுனால நான் ஈஸியா அந்த சிலுவையை நான் ஓவர் கம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ஜெயிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அனுபவம். அப்படின்னு சொன்னோம்னா என்னோட கோடு பரப்பு தான். அவங்க வந்து எங்க லேண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க, அது ரொம்ப போராடி பார்த்தோம், அவங்க கொடுக்கல, சரி கடவுள் மேலே பாரப்பட்டு வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுட்டோம். அது ஒரு வைராக்கியமே இருந்த வைராக்கியமா இருந்தோம், அந்த இடத்துக்காக போராடணும் கிடைக்கல. சரி எங்க அம்மா மட்டும் எங்க கூட வந்துட்டாங்க, அதனால இந்த இடம் வேண்டாம் அம்மா போதும் அப்படின்ட்டு விட்டுட்டோம், அம்மா மன்னிச்சு மட்டும், விட்டுட்டோம். அம்மா போதும் அப்படின்னு. ஆமா ஓகே, அம்மா போதும் இடம் வேண்டாம்னு விட்டுட்டோம். சரி சரி. அதுல வர ஒரு சந்தோஷம், அம்மா கூட இருக்கிற போது கிடைக்கிற ஒரு அந்த பலம், அதெல்லாம் வந்து எதுக்குமே ஈடாகாத விஷயம். சரி சரி. பிரதர், இப்போ நீங்க இந்த 2 வருஷ காலத்துல, அதாவது கோவிலுக்கு போனீங்க சிலுவை பதை சொல்றதுக்கு, அது இல்லாம பர்சனலா இல்லனா ஃபேமிலில நீங்க வந்து தவக்காலத்துல சிலுவை பாதை சொல்ற ஒரு பக்தி முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா ஃபேமிலில? போவோம் குட் ஃப்ரைடேக்கு இந்த சின்ன மலை இருக்குல்ல ஆமா. அங்க போவோம், ஜெபமாலை சொல்லி தான் மேல போவோம். ஓகே ஓகே. இல்ல, ஃபேமிலில நீங்க சிலுவை பாதை சொல்லி இருக்கிறீங்களா? ஆமா ஃபேமிலியா தான் போவோம். ஆமா ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, வேற இப்போ நீங்க அதான் இப்படி உங்களுக்கு இப்ப நிறைய வந்து என்ன சொல்றது, சேலஞ்சஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், அப்போ அங்க வந்து நீங்க கடவுளுக்காகன்னு சொல்லிட்டு மனிதர்களை மன்னித்த ஒரு அனுபவம் இருக்குதானே. இப்ப நீங்க அம்மா கூட மட்டும் வந்துட்டீங்க, சோ அதுல இன்னும் மன்னிப்பு வரலையா? மன்னிச்சிட்டீங்களா? இல்லை மன்னிச்சுட்டேன்னா அந்த இடம் வேண்டாம் அப்படின்ட்டு அவ விட்டுட்டோம். அவங்கள மன்னி அவங்க மன்னிக்கிறோன்னா அவங்கள பேசுறது இல்லை, அது மன்னிக்கணும் அதை. ஓகே ஓகே. அதுதான் எல்லாமே நம்மளோட ஆக்ஷன் எல்லாமே வந்து நம்ம சொன்னா மட்டும் பத்தாது, நம்ம வந்து செயலை காட்டணும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது. நீங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் மனசார அண்ணனுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா அது பண்ணிக்கலாம். அவங்கள மன்னிங்க. ஏன்னா அவங்க வந்து உடல் உள்ள சுகத்தோட இருக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா. வாயால பேசினாலும் மனசுக்குள்ள நம்ம பிரேயர் வச்சுக்குவோம் அத. சரி. கண்டிப்பா பிரேயர் எல்லாருக்குமே, எங்க ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமா பிரேயர் பண்ணுவேன். இன்னும் இன்னும் பெரிய அதிசயம்னா எங்க சித்திக்கு வந்து கேன்சர், கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா இருந்தாங்க, என்னால பார்க்க முடியல. இங்க இருந்து நான் கத்தி அத போன்ல கதர்னே, அவங்க பையன் போன் கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க கிட்ட. அவங்க வந்து அவங்கள ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சுட்டு யாருக்கும் போன் பண்ணாம பேச விடாம ரொம்ப தவிக்கி விட்டாங்க. அப்புறம் நானு என்னால பார்க்காம இருக்க முடியலன்னு இங்க இருந்து கிளம்பி போய் பார்த்துட்டேன். பார்த்துட்டோன்னா அவங்க இறந்து விடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். போயிட்டு அவங்கள பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு திருப்பி இந்த அடுத்த வாரம் இங்க வந்து நாங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். மாசுல முடிச்சு அன்னைக்கு வேற பங்குல இருந்து ஒரு ஃபாதர் பூத்து கொடுக்க வந்தாங்க அப்பூந்துமல்ல இருந்து. அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு வந்தோம்னா அந்த எங்க சித்தி எனக்கு போடணுன்னாங்க. பண்ணப்ப நல்லா இருக்கேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. புகழ் மறிய வாழ்க. பெரிய அவங்களும் ஆர்சி தான், அவங்க வந்து எனக்கு இப்போ ஹீமோ தெரப்பி எல்லாம் பண்ணி இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க. நான் போய் பார்த்ததோட அவங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவ்வளவு தைரியமா பேசினாங்க. உங்க நம்பிக்கை, உங்க நம்பிக்கை. நான் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் எங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு படிப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் மாதா மூலமா ஆண்டவர்கிட்ட இதை மண்டாள் எப்பவுமே
ஒரு தடவை எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தாப்ப. அப்போ வந்து நீ வந்து 10 நாள் அந்த நோன்பு இருந்து என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த மாதா விளக்குற எண்ணெய் எடுத்து என் காலில் பூசி நல்லா மனசார வேண்டி கொண்டுச்சு ப்ரேயர் பண்ணேன். அந்த அதோட மாறினேன். அதுக்கப்புறம் தான் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதா, நீங்க யூடியூப்ல தேடா தெரியும், பட்டுமல்ல மாதான்னு சொல்லுவாங்க, பட்டுமலை மாதா. கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தேக்கடி பக்கத்துல பட்டுமலை மாதா, அது ரொம்ப புனிதமான இடம், ஃபேமஸ். நிறைய ஆளுகள்லாம் வருவாங்க. அங்கதான் நான் போறேன். போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டவருக்கு தெரிஞ்சுக்கிட்டதே அங்க. இப்போ நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்கும், நல்லா ஆ சந்தோஷம் சந்தோஷம். வாழ்வு. சரி பிரதர், இப்போ இந்த தவக்காலத்துல வந்து எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இப்ப தவக்காலம் அப்படின்றத வந்து அனுபவப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இப்படி எல்லாம் தவக்காலத்துல இருந்ததுனால நான் வந்து ரொம்ப ஹோலியா ஃபீல் பண்ணேன். நான் வந்து மனித பலவீனங்கள் இருந்தாலும் பட் இது இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கும்பொழுது இன்னும் வந்து வந்து ஒரு தகுதி உள்ளவங்க மாதிரி கடவுள் முன்னாடி நான் நின்று ப்ரேயர் பண்ணேன், எனக்கு ஒரு தகுதி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க எதை நீங்க ஃபீல் பண்றீங்க? அது எந்த பக்தி முயற்சி வந்து நம்மளை சிறந்த மனிதனாக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்க? காலத்துல பள்ளி சர்ச் போனோம்னா ஃபாதர் கொடுக்குற பூசையை கவனமா கேட்கணும், முழுமையா அந்த கலந்துக்கணும். அது எனக்கு பிடிக்கும். அது இல்லாம அந்த சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் ஷூ செருப்பு அதெல்லாம் போட்டு வர, அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவங்க எல்லாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆடையெல்லாம் அவங்க எல்லாம் தரமரா வருவாங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம கவனம் சிதறும் இல்ல. ஓகே ஓகே. இப்போ முன்னாடி லேடிஸ் இருப்பாங்க, பின்னாடி ஜென்ஸ் இருப்பாங்க, நம்ம அவங்க பார்த்தாலும் நம்ம கவனம் அங்கிட்டு சேர்ந்துரும். அப்ப அவங்க வந்து ஆடையை வந்து ஒழுங்கா எடுத்துட்டு வந்தாங்க, நம்ம கவனம் பிரேயர்ல இருக்கும். ஆமா கரெக்ட் தான். நான் நிறைய பேர் சொல்லியிருக்க, இந்த காத்தலிக் குரூப் எல்லாம் இருக்கு எனக்கு, அதுல எல்லாம் நான் சொல்லேன், அவங்க நீங்க பாத்துட்டு சொல்லுங்க அப்படி இப்படி, நம்ம போய் அதை சொல்ல முடியாம அப்படி தவிச்சு. சரி கரெக்ட். சரி, ஸ்லோவா எல்லாம் மாறும், நம்பிக்கை இருக்கலாம். ஓகே 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 பிரதா. ஸோ உங்களோட இந்த ஒரு இறை பற்று உள்ள ஒரு வாழ்க்கை, கடவுள் மேல உங்களுக்குள்ள ஒரு அந்த பாசம், பாசம் தான் சொல்லணும், கடவுள் நமக்கு எவ்வளவு செய்யறாரு அப்படியே நம்ம கீழே விழுந்துட்டானா ஓடி வந்து தூக்க வராரு இல்லைங்களா, அது அவரு நம்ம மேல காட்டுற பாசம், அதே பாசத்தோட தான் நம்ம இருக்கணும். அதுதான் லைக் எல்லா நாளும் ப்ரேயர் பண்றது, கோவிலுக்கு போறது, அந்த பாசத்தை காமிக்கணும் இல்லைங்களா? ஸோ உங்களோட இந்த ஷேர் வந்து அந்த எல்லாத்தையும் சொல்லுவேன். எனக்கு கத்து கொடுத்தவங்க அந்த மாதிரி ஆளு, அவங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல, ஆனா எல்லார் வீட்டுக்கும் போய் ஊழியம் பண்ணுவாங்க. பொண்டாட்டி ரெண்டு பேருமே வயசானவங்க தான், ஆனா நடையா நடந்து புக் எழுதுவாங்க, ஆண்டவரை பத்தி எல்லா இடமும் சொல்லுவாங்க. நான் எனக்கே நானே 2-3 இந்துஸ் அவங்களுக்கு கொண்டு கூப்பிட்டு கொண்டு வீட்டுல வச்சு ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு ஓகே. உங்களோட பணி தொடரட்டும், தொடர்ந்து கடவுள் நிறைய நிறைய வளங்களை உங்களுக்கு தருவாரு, நிறைய ஆசீர்வாதங்களை தருவாரு ப்ரோ. நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரி சரி, இந்த மெய்ப்பன் செய்தி வழியை நம்ம கண்டக்ட் பண்ற இந்த தவக்கால சவாலை சமாளி இந்த ப்ரோக்ராமுக்கு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ மெய்ப்பன் செய்தி சேனல்ல தர ப்ரோக்ராம் அந்த சேனலை சேலஞ்சை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இது வந்து நம்மளோட சேலஞ்ச் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கு. நாங்கள் ஒரு 3 சேலஞ்ச் எடுப்போம், 1 by 1. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த தவக்காலத்தில் ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சால் போதும். அந்த நமக்கு இருக்கிற 100 சேலஞ்சில் 50வது சேலஞ்ச் உங்களுக்கு வந்துருக்கு, நோயுற்றவர் அல்லது முதியோர் ஒருவரை சந்தித்து உதவி செய்தல். சரிங்களா, ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க இது ஃபுல்ஃபில் பண்ணிடணும், அந்த ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து 1 வீக்குள்ள. சரிங்களா பிரதர்? அடுத்து ரெடியா? குடும்பமாக ஏதாவது ஒரு ஆலயம் சென்று வருதல், திருத்தலம். ஃபேமிலியா? ஓகே. அடுத்து லாஸ்ட் சேலஞ்ச், உங்களிடம் பிடித்த
10 விஷயங்களை நீங்கள் சொல்லி வீடியோவாக பதிவிட்டு சிஸ்டர் நிம்மிக்கு அனுப்ப வேண்டும். நான் தான் சிஸ்டர் நிம்மி, சரிங்களா? ஓகே, சரி. இந்த மூன்றையும் ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோயுற்றவர் அல்லது முதியவர் ஒருவரை நீங்க சந்திக்கணும் விபூதி புதல்ல இருந்து அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்குள்ள. அடுத்து திருத்தலம் போறது. இன்னும் ஒண்ணு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம், உங்களை பற்றி உங்கள்ட்ட பிடித்த 10 விஷயத்த நீங்க பேசி வீடியோவா எனக்கு அனுப்பணும், சரிங்களா? இந்த மூன்றுல நீங்க எந்த சேலஞ்ச பிரதர் இந்த வருஷம் ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க? மூணுமே நிறைவேற்றுறீங்களா? சரி, ஓகே. இந்த மூன்றை நீங்க நிறைவேற்றிட்டு இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு அனுபவம் தந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, இதற்கு முன்பு நீங்க எப்படிலாம் தவக்காலத்துல வந்து நீங்க இருந்திருக்கிறீங்களா? நம்ம வந்து உடல் ஒருத்தல் பற்றி தான் நம்ம அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறோம், லைக் ஃபாஸ்டிங், நடந்து போறது இல்லைங்களா, இது மாதிரி விஷயங்கள். ஆனா இது மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்ம பண்ணிருப்போமான்றது கொஞ்சம் வந்து யோசிச்சுதான் பாக்கணும். எல்லா வருஷமும் நான் அது சொல்லக்கூடாது, 30 சாரி எங்க ஊர்ல சர்ச்சில் வயசுதான் அம்மா அம்மாருக்கு எடுத்துக்கிட்டு சார், தொடர்ந்து கொடுத்துட்டு சார். 10 விஷயம் உங்களை பற்றி நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா, எழுதிருக்கீங்களா? ஓகே, அதான் இப்ப வந்து பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. சரி, இந்த மூணு வயசானவங்க இறங்கப்படவேன் நானே பிரதர், பொதுவாகவே வயசானவங்க யாரை பார்த்தாலும் இறக்கப்படவே, யாரை பார்த்தாலும் இறக்கப்படுவீங்களா? ஓகே, கடவுளுக்கு நல்ல அம்மா ஆயுளோட இருக்காங்க, 76 வயசாச்சு, ஆக்டிவா இருக்காங்க. கடவுளுக்கு நன்றி. நானே இப்ப பேசிட்டு இருக்கும் போது பல நல்ல கேரக்டர்ஸ் உங்கள்ட்ட பாத்துட்டேன். சரி, ஓகே, கடவுளுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில எங்களோடு நீங்க இணைந்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. கடவுள் உங்களை நிறைவா ஆசிர்வதிக்கணும். மாதா அம்மா ஸ்பெஷலா உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. இறுதியா நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பிரதர்? அதான் நம்ம கத்தோலிக்க குரூப்ல வந்து இன்னும் ஆண்டவரை பத்தி அதிகமா எடுத்து சொல்லணும், கடவுளை பத்தி அதிகமா எடுத்து சொல்லணும், கொஞ்சம் இதா சொல்லணும். அதனால கத்தோலிக்கல வந்து நம்ம எப்பவுமே அந்த நிரந்தரமான அந்த பூசைக்குள்ள ரெகுலரா உள்ளது மட்டும்தான் சொல்லிட்டு போறோம், பாக்கி ஆண்டவரை பத்தி எல்லாமே எடுத்து சொல்றது இல்லை. நம்ம எல்லாவே எல்லா எல்லா வீட்லயும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். சாட்சியா இருக்கு, கொஞ்சம் நமக்கு நமக்கு வேண்டாம், அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா? அவைக்குரிய ஒரு இது கொஞ்சம் வரணும். நம்ம தொடர்ந்து நம்மளோட ரோமன் திருச்சபைக்காக நம்ம வந்து பிரேயர் பண்ணிக்கலாம். எல்லா நாளும் உங்களோட பிரேயர்ல திருச்சபைக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. சிறப்பா எங்களுக்காக, எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.